ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். திருமணச் சான்று ஆன்லைனில் விண்ணப்பித்த பின்பு வெரிஃபிகேஷனுக்காக நேரில் சென்ற போது நான் சந்தித்த ப்ராப்ளம்னு சொல்ல முடியாதுங்க, மை மிஸ்டேக். அது நான் பண்ண மிஸ்டேக்குங்க. அதை பற்றி உங்களிடம் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். நான் மூன்று தவறுகளை பண்ணியிருந்தேன். அவைகள் என்னென்னவென்று உங்களுக்கு கூறுகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ முதலில் யூடியூப்பில் பதிவு செய்யப்பட்ட வீடியோவை பார்த்தே நானும் ஆன்லைனில் அப்ளை செய்தேன். ஸோ தமிழ் மேரேஜ் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் பற்றி பதிவு போட்டிருந்த யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கூகுள் பேஜ் சர்ச் பேஜில் போயிட்டு நீங்கள் வந்து TNRGINT அப்படின்னு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வெப் பேஜ் வருங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஹோம் பேஜ் வந்துடுங்க. ஸோ இது வந்து இப்போது தமிழ் வெர்ஷனில் இருக்குது. நான் அதை வந்து இங்கிலீஷ் வெர்ஷனுக்கு மாற்றிக்கிடுவேன். ஸோ மேலே இருக்க பாருங்கள், இங்கிலீஷ்னு அதை கிளிக் பண்ணி மாற்றிக்கலாம். ஸோ இப்போ வந்து நீங்கள் நியூ யூஸராக இருந்தீங்கன்னா யூசர் ரிஜிஸ்ட்ரேஷனில் போயிட்டு பேசிக் டீட்டெயில் எல்லாம் கொடுக்கணுங்க. ஸோ நான் ஆல்ரெடி லாகின் பண்ணியிருக்குங்கிறதுனால என்கிட்ட யூசர்னு பாஸ்வேர்டு இருக்குங்க. ஸோ இப்போ வந்து நான் என்னுடைய யூசர் நேம் வந்து டைப் பண்ணுறேங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பாஸ்வேர்டுங்க. நெக்ஸ்ட்டு கேப்சா, அந்த கேப்சா வந்து டைப் பண்ணுங்கள், 86BFX டைப் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் செக் பண்ணிவிட்டு சைன்இன் கொடுக்கலாங்க. சைன்இன் கொடுத்தீங்கன்னா இப்படி தாங்க இருக்கும் ஹோம் பேஜ். இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா வெல்கமில் உங்கள் நேம் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு சைன் அவுட் இருக்குங்க, நீங்கள் சைன் அவுட் பண்ணிடலாம். நம்ம இப்போ போகிறது ரிஜிஸ்ட்ரேஷனில், மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன். அதில் போயிட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் ஹிந்து மேரேஜ்னு இருக்குது, தமிழ்நாடு மேரேஜ் ஃபார்ம் 1, தமிழ்நாடு மேரேஜ் ஃபார்ம் 1A, தென் ஸ்பெஷல் மேரேஜ், தென் சர்ச் அப்ளிகேஷன் இருக்குது. இங்கே தாங்க நீங்கள் உங்கள் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா காப்பி ஆஃப் மேரேஜ் எக்ஸ்ட்ராக்ட். நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சு எல்லாம் முடிச்சதுக்கு ஒரு 2 மந்த் கழித்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் வேணுனா இதில் மறுபடியும் நீங்கள் கொடுத்து ரிக்வெஸ்ட்டு கொடுத்து ப்ரிண்ட் எடுத்துக்கலாங்க. ஸோ அவ்வளோதாங்க. நான் இதில் இந்த ஃபஸ்ட் இதுலேயே ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேங்க. நான் அப்ளை பண்ணது ஹிந்து மேரேஜ், அதில் போயிட்டு கிரியேட் அப்ளிகேஷன் கொடுத்தேன். அது என்ன மிஸ்டேக்குங்கிறத லாஸ்ட்டில் சொல்கிறேங்க. ஸோ இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்ஃபர்மேஷன், இதில் வந்து நீங்கள் ப்ரூஃப் என்னெல்லாம் வேணுங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ மேரேஜுக்கு வந்து வெட்டிங் இன்விடேஷன். ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த மேரேஜில் வந்து வெட்டிங் இன்விடேஷன் இருக்கணும், இல்லைனா டெம்பிள் அந்த சர்ச் மேரேஜ் ரிசிப்ட் இருக்கணும், அப்புறம் எனி ப்ரூஃப் ஆஃப் மேரேஜ் நடந்ததுக்கான ப்ரூஃப், அப்புறம் ரெசிடென்ஸ் ப்ரூஃபு, தென் ஏஜ் ப்ரூஃபுக்கு ஸ்கூல் காலேஜ் சர்டிஃபிகேட், தென் விட்னஸ் யார் வராங்களோ அவங்க ஐடி கார்டு, மினிமம் 2 விட்னஸ் டு பி ப்ரொடியூஸ்னு கொடுத்துருக்காங்க. பட்டு அவ்வளோதாங்க. மற்றது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ப்ரொசீட் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தாங்க ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து மேரேஜ் டீட்டெயில், டேட் ஆஃப் மேரேஜ், உங்கள் மேரேஜ் எப்போ நடந்துச்சோ அந்த டேட்டு, தென் ஹஸ்பண்ட் டீட்டெயில், தென் டேட் ஆஃப் பர்த்து, ஏஜ் அட் த டைம் ஆஃப் மேரேஜ், ஸோ தென் ரிலீஜியன், காஸ்ட், மேரேஜ் ஸ்டேட்டஸ் அட் த டைம் ஆஃப், தென் ஆக்குபேஷன். இஃப் ஹஸ்பண்ட் இஸ் என்ஆர்ஐயாக இருந்தீங்கன்னா ஸோ பாஸ்போர்ட் நம்பர் கொடுக்கணுங்க. தென் அட்ரஸ் டீட்டெயில், கண்ட்ரி, ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட், தாலுகா, வில்லேஜ், ஸ்ட்ரீட், இதெல்லாம் கொடுக்கணுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹஸ்பண்டோட ஃபாதர் டீட்டெயில்ஸ். ஸோ அதுவும் சேம் தாங்க, நேம், அலைவ், அந்த ரிலீஜியன், காஸ்ட், ஆக்குபேஷன்,
கொடுக்கணுங்க. இப்போது உங்களுடைய அட்ரஸ் சேமாக இருந்துச்சுன்னா அட்ரஸ் அஸ் சேம் அனு கொடுத்துடணுங்க. ஸோ அதே மாதிரி ஹஸ்பண்ட் மதர் டீட்டெயில்ஸ் அதுவும் ஃபில் பண்ணிக்காங்க. நேம், அம்மாவுடைய நேம், ஏஜ், ரிலீஜியன், காஸ்ட், அக்குபேஷன், அட்ரஸ் சேமாக இருந்துச்சுன்னா அது சேம் கொடுத்துருங்க, சேம் அட்ரஸ்ஸு இங்கே வந்துடுங்க. தென் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குங்க. ஒய்ஃப் டீட்டெயில், விட்னஸ் டீட்டெயில்ஸ், அதர் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி. ஸோ நீங்கள் எல்லா டீட்டெயிலும் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இது தாங்க இப்படி தாங்க இருக்கும். இது வந்து ஒரு சாம்பிள் ஃபார்ம். ஸோ இது வந்து அந்த ஹஸ்பண்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும், அதில் நீங்கள் கொடுத்த எல்லாமே டீட்டெயில்ஸும் டீப்பாக இருக்கும். அப்புறம் டீட்டெயில்ஸ் ஆஃப் பேரண்ட்ஸ், ஹஸ்பண்ட், ஃபாதர் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுத்த எல்லாமே இங்கே ஃபில் ஆகிருக்கும். அப்புறம் நெக்ஸ்ட்டு டீட்டெயில் ஆஃப் பேரண்ட்ஸ், ஹஸ்பண்ட், மதர் டீட்டெயில்ஸுங்க, அதுவும் இங்கே ஃபில் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு ஒய்ஃப் டீட்டெயில்னு இருந்துச்சு இல்லைங்களா, அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்தபடி ஒய்ஃப் நேம், ரிலீஜியன், காஸ்ட், ஏஜ் அண்ட் டேட் ஆஃப் பர்த், அப்புறம் மேரிட் ஸ்டேட்டஸ் பிஃபோர், எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குங்க. ஸோ அதே மாதிரி சேம் ஒய்ஃப், ஃபாதர் டீட்டெயில்ஸ் இருக்குங்க. நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒய்ஃப் மதர் டீட்டெயில்ஸும் இருக்குங்க. சேம் நேம், ரிலீஜியன், அந்த காஸ்ட் எல்லாமே நீங்கள் கொடுத்த தகவலின்படி இருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதர் டீட்டெயில்ஸும் இருக்கும். இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா யார் மேரேஜ் நடத்தி வச்சாங்க அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் நீங்கள் அதை ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த செவன் ஆக்ட், அந்த 7A அதுபடி நடந்துச்சுங்களாங்கிற டீட்டெயில் இருக்கும். அப்புறம் எங்கே நடந்துச்சு, வில்லேஜ், தாலுகா, டிஸ்ட்ரிக் நேம், அது ஃபுல் அட்ரஸ். அப்புறம் எந்த டேட்டில் மேரேஜ் நடந்துச்சுங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பீங்க, அது ஃபுல்லாமே இங்கே உங்களுக்கு ஃபில் ஆகி வந்திருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் இதுதாங்க. இதில் வந்து ஸ்டேஷன், எந்த ஸ்டேஷன், டேட்டு, அப்புறம் சிக்னேச்சர் ஆஃப் தி ஹஸ்பண்ட், சிக்னேச்சர் ஆஃப் தி ஒய்ஃப், இதில் நீங்கள் சைன் பண்ணியிருக்கணுங்க ப்ரிண்ட் அவுட் எடுத்து. நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து நேம் ஆஃப் தி விட்னஸ் அண்டு தேர் அட்ரஸ் அது இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த விட்னஸை கூப்பிட்டு வரவங்களுடைய நேம், அவங்களுடைய அட்ரஸ், அப்புறம் அவங்களுடைய சிக்னேச்சர். ஸோ எனக்கு வந்து மூணு விட்னஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுதானா மூணு பேருடைய நேம், அவங்களுடைய அட்ரஸ், அவங்க சிக்னேச்சர். நான் வந்து என்னுடைய அம்மா அப்பா, அப்புறம் அந்த திருமண பெண்ணுடைய அம்மா, அவங்க மூணு பேரையுமே விட்னஸாக கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. ஸோ நீங்கள் ஹஸ்பண்ட் டீட்டெயில், ஒய்ஃப் டீட்டெயில், அதர் டீட்டெயில்ஸ், விட்னஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து ஃபீஸ் பே பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி வருங்க. இதில் வந்து அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும், அப்புறம் ஹஸ்பண்ட் நேம், ஒய்ஃப் நேம், டேட் ஆஃப் மேரேஜ். எனக்கு மேரேஜ் ரிஜிஸ்டர் ஆனதுனால அப்படி காமிக்கிது, இல்லைன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் பெண்டிங்கில் இருப்பாங்க. ஸோ நீங்கள் மேரேஜ் ரிஜிஸ்டர் பண்ணதுக்காக இனிஷியல் டோக்கன் எடுக்கணுங்க. ஸோ அந்த இனிஷியல் டோக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு காலம் வரும். இது நான் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணதுனால எனக்கு இப்படி வருதுங்க. ஸோ நீங்கள் அந்த இனிஷியல் டோக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த டேட்டில் பதிவு செய்ய விரும்புகிறீங்களோ அந்த டேட்டில் நீங்கள் கொடுத்துக்கலாம், எந்த நேரங்கிறதையும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே எதுக்கு என்ன ரீசனை திருமண பதிவு அது கொடுத்துக்கணுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு விண்ணப்பதாரர் விவரம்னு பார்த்துக்கிட்டிங்களா, உங்கள் நேமு, அப்புறம் உங்கள் ஃபாதர் நேம், அப்புறம் அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் அலுவலகம், எந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ண விரும்புகிறீங்களோ அது, அதுக்கப்புறம் அது அமைந்துள்ள இடம், அப்புறம் உங்கள் டேட் ஆஃப் திருமணம் எல்லாத்தையும் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு டோக்கன் வருங்க நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு. ஸோ இது வந்து இதை நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கணுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்ளிகேஷன் ப்ரிண்ட்டு, அந்த ப்ரிண்ட்டுன்னு இருக்கு இல்லைங்களா, அதை கொடுத்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் இந்த மாதிரி ப்ரீவ் காமிக்கும். ப்ரீவில் பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஃபோட்டோ ஒட்டணும், அப்புறம் நீங்கள் ஆல்ரெடி ஃபில் பண்ணது தாங்க வரும் ஹஸ்பண்ட் டீட்டெயில், அப்புறம் வந்து ஹஸ்பண்ட் டீட்டெயில் இருக்கு இல்லைங்களா, ஹஸ்பண்ட் டீட்டெயில், அப்புறம் ஃபாதர் டீட்டெயில், மதர் டீட்டெயில், ஒய்ஃப் டீட்டெயில், ஒய்ஃப், ஃபாதர், மதர் டீட்டெயில்ஸ், அப்புறம் அதர் டீட்டெயில்ஸ். ஸோ இதில் வந்து நீங்கள் சிக்னேச்சர் பண்ணியிருக்கணும், நீங்கள் அப்புறம் உங்கள் ஒய்ஃப் சிக்னேச்சர் பண்ணியிருக்கணும். இதில் வந்து விட்னஸுடைய சிக்னேச்சர் இருக்கணுங்க. ஸோ அவ்வளோதாங்க, இதை நீங்கள் வந்து ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் ப்ரிண்ட் எடுத்துகிட்டு, ஸோ நீங்கள் இந்த ப்ரூஃப்லாம் அது கூட ஜெராக்ஸ் காப்பி வைக்கணுங்க. என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மேரேஜ் இன்விடேஷன், இல்லை அந்த மேரேஜ் டெம்பிளில் நடந்ததுக்கான ரிசிப்ட்டு, இல்லை எனி அந்த மேரேஜ் நடந்ததுக்கான ஏதாவது ப்ரூஃபு,
அதேமாதிரி ரெசிடென்ஸ் ப்ரூஃப், நீங்கள் எம்ப்ளாயி ஐடி கார்டு இல்லை ரேஷன் கார்டு. ரேஷன் கார்டில் நீங்கள் ஸ்மார்ட் கார்டு கண்டிப்பாக, ஸ்மார்ட் கார்டு ஜெராக்ஸ் வைக்கணுங்க. ஸோ அப்புறம் டிரைவிங் லைசன்ஸ் இல்லை பாஸ்போர்ட் ஆர் விசா இது மாதிரி வச்சுக்கணுங்க. ஸோ அதேமாதிரி ஏஜ் ப்ரூஃபில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட் வைக்கலாம், இல்லை ஸ்கூல் காலேஜ் மார்க் ஷீட்டு டிசி அந்த மாதிரி வைக்கலாங்க, இல்லை பாஸ்போர்ட் விசா. ஸோ இந்த மாதிரி ப்ரூஃப் எல்லாம் ரெடி பண்ணி நீங்கள் அந்த பிரிண்ட் எடுத்துலிங்களா அந்த அப்ளிகேஷன் கூட அட்டாச் பண்ணி. ஸோ அந்த அதுலேயும் ஃபோட்டோ ரெண்டு ஒட்டி, அப்புறம் ஒரு நாலு ஃபோட்டோ எக்ஸ்ட்ரா கேட்பாங்க, அதையும் சேர்த்து ஒரு ஃபோல்டர் மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கணுங்க. ஃபோல்டர்னால் ஒன்றும் இல்லைங்க, இந்த சார்ட் பேப்பர் இருக்கு இல்லைங்களா, இந்த இது இந்த மாதிரிங்க, இந்த மாதிரி ஃபோல்டரை வந்து குள்ளே வச்சு நீங்கள் அந்த நம்ம அப்ளிகேஷன் ஃபார்மை கொடுக்கணுங்க. இது ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் பக்கத்துலேயே ஏதாவது ஜெராக்ஸ் கடை இருக்கும், அங்கேயே அவங்க சேல்ஸ் பண்ணுவாங்க, நீங்கள் அங்கே வாங்கி கூட வச்சு நீங்கள் கொடுக்கலாங்க. இப்போது ரிஜிஸ்டர்கிட்ட என்னுடைய ஃபைல் போயிடுச்சுங்க. ரிஜிஸ்டர் வந்து ஃபைலை செக் பண்ணி பார்க்குறாங்க, செக் பண்ணி பார்த்துட்டு என்ன கூப்பிடுறாங்க. ஸோ இங்கே தாங்க ஃபஸ்ட்டு மிஸ்டேக்கு. அந்த ஃபஸ்ட்டு மிஸ்டேக் என்னதுன்னா, ஸோ நான் ஏஜ் ப்ரூஃபுக்காண்டி சர்டிஃபிகேட்ஸ் வச்சுருந்தேங்க, டிசி வச்சுருந்தேன், மார்க் ஷீட். ஸோ அதில் வந்து ஜெராக்ஸ் காப்பி வச்சுருந்தேன், அதில் வந்து அட்டஸ்டட் வாங்கலைங்க. நீங்கள் ஜெராக்ஸ் காப்பியில் கண்டிப்பாக அட்டஸ்டட் வாங்கியிருக்கணுங்க. அட்டஸ்டட்னால் ஒன்றும் இல்லைங்க, இந்த மாதிரி உங்களுடைய ஜெராக்ஸ் காப்பியில் க்ரீன் இங்கில் சைன் போடுற ஏதாவது டாக்டர், தாசில்தார் இல்லை கவர்மெண்ட் ஆஃபீஸர்கிட்ட அவங்க சீல் வச்சு க்ரீன் இங்கில் நீங்கள் சைன் வாங்கியிருக்கணுங்க உங்கள் ஜெராக்ஸ் காப்பியில். ஸோ இது மிக மிக இம்பார்ட்டனுங்க, இதை தவறாமல் இந்த மிஸ்டேக்கை வந்து நீங்கள் பண்ணிடாதீங்க. ஸோ நான் மிஸ்டேக் பண்ணதுனால என்னுடைய ஃபைலில் வந்து நான் மறுபடியும் எடுத்துகிட்டு போய் இந்த மாதிரி அட்டஸ்டட் வாங்கிட்டு வந்து திரும்ப கொடுத்தாங்க. ஸோ நான் போன டயத்தில் அந்தளவுக்கு க்ரௌடு இல்லாதனால ஸோ நான் மேனேஜ் பண்ணிட்டேங்க. ஸோ ஏதோ நீங்கள் போகிற இடத்துல க்ரௌடாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு டிலே ஆகுங்க. ஸோ இதை நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்காங்க. ஸோ நம்ம ஃபைல்னால் ரிஜிஸ்டர் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அந்த ஃபைலை வந்து கம்ப்யூட்டர் செக்ஷனுக்கு போங்க. கம்ப்யூட்டர் செக்ஷனில் வந்து நம்ம ஃபைலை மறுபடியும் அந்த ஆன்லைனில் நம்ம ஆன்லைன் அப்ளை பண்ண நம்பரை வச்சு செக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இங்கே தாங்க மிஸ்டேக் நம்பர் டூ என்னதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு கடைசியில் அப்ளிகேஷன் ஃபீஸ்னு ஒரு அமௌண்ட் கேட்டிருப்பீங்க, அந்த அமௌண்ட்டோட ரிசிப்ட் கேட்டாங்க என்கிட்ட. ஸோ கட்டினதுக்கான ப்ரூஃப், ஸோ அது வந்து திடீர்னு கேட்கும்போது என்னால் எடுத்து கொடுக்க முடியலைங்க. ஸோ இது வந்து ரெண்டாவது ப்ராப்ளங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த ஹஸ்பண்ட் டீட்டெயில், ஒய்ஃப் டீட்டெயில், விட்னஸ் டீட்டெயில், அதர் டீட்டெயிலெலாம் பண்ணிவிட்டு கடைசியில் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ்னு பே பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணியிருந்தால் தான் உங்களுக்கு இது சப்மிட் ஆகிருக்கும். நீங்கள் அதுக்கப்புறம் தான் மேற்கொண்டு அந்த இனிஷியல் டோக்கன் எடுத்திருப்பீங்க, அப்ளிகேஷனை ப்ரிண்ட் அவுட் எடுத்திருப்பீங்க, ஓகேங்களா. ஸோ அந்த நம்ம பேமெண்ட் பண்ண ரிசிப்ட்னா இந்த மாதிரி தாங்க உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ உங்கள் அக்கௌண்ட்டில் இருந்து டிடெக்ட் பண்ண மாதிரி இந்த ட்ரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸ், ரெஃபரன்ஸ் நம்பர், எந்த அக்கௌண்ட்டில் இருந்து எவ்வளோ அமௌண்ட்டு டிடெக்ட் ஆச்சு என்கிற டீட்டெயிலெலாம் இருக்குங்க. ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்காங்க. ஸோ நீங்கள் இதை ப்ரிண்ட் அவுட் எடுக்கலைன்னா ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் மறுபடியும் அந்த அமௌண்ட்டை கட்டணுங்க, கட்டி இந்த மாதிரி ரிசிப்ட் எடுத்து கொடுக்கணுங்க. அப்புனா தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து அந்த வெப்கேமில் ஃபோட்டோ எடுப்பாங்க, அப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட்டு வச்சு எடுப்பாங்க. ஸோ இந்த ரெண்டும் முடிஞ்சதுன்னா அவ்வளோதாங்க, உங்கள் அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ அப்ளிகேஷன் எல்லாம் நம்ம சப்மிட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ அவங்க வந்து நீங்கள் நாளைக்கு வந்து ஒரு ஆஃப்டர்நூன் டைம் வந்து வாங்கிக்கான்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் நெக்ஸ்ட் டே போனாங்க அந்த சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுற கவுண்டரில் போய் நான் என்னுடைய சர்டிஃபிகேட்டை ரிசீவ் பண்ணேங்க. ஸோ இங்கே தாங்க நான் பண்ண மிஸ்டேக் நம்பர் த்ரீ. ஸோ அது என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் வந்து என்னுடைய இது வந்து சர்டிஃபிகேட் மாதிரி ஒரே பேப்பரில் இருக்குன்னு பார்த்தேங்க, பட் எனக்கு வந்தது என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸோ இந்த பார்த்துக்கிட்டிங்கன்னா மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷனில் ஹிந்து மேரேஜ் அண்டு தமிழ்நாடு மேரேஜ் ஃபார்ம் ஒன்று இருக்கு இல்லைங்களா, இந்த ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னு தெரியல. ஸோ நான் ஹிந்து மேரேஜ் அதில் போயிட்டு கிரியேட் அப்ளிகேஷன் கொடுத்துட்டேன். ஸோ நான் அந்த மாதிரி அப்ளை பண்ணதுனால எனக்கு வந்து சர்டிஃபிகேட் மாதிரிலாம் வரலைங்க, இந்த மாதிரி ஃபில் பண்ண
ஃபார்மு அப்படி வந்துச்சுங்க, ஃபில் பண்ண டீட்டெயில் ஃபார்மு. இதில் கீழே பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த பிளாங்காக இருக்க பேஜில் அவங்களுடைய ரிஜிஸ்டரோட சிக்னேச்சர் வித் சீல், எந்த இடம் பிளேஸுங்கிறத விட்டு இந்த ஒரு சம் டிக்ளரேஷனோட அவங்களுடைய சீலோடு இருந்துச்சுங்க. ஸோ என்னுடைய சர்டிஃபிகேட் வந்து இந்த மாதிரி தாங்க. ஒரே பேஜில் நான் ஆசைப்பட்டது ஒரே பேஜில் நம்ம ஹஸ்பண்ட் அண்டு ஒய்ஃப் ஃபோட்டோ ஒட்டி இருக்கும் சம் அந்த மாதிரி எதிர்பார்த்தேங்க. பட் நான் பண்ண அந்த ஒரு மிஸ்டேக்னால் எனக்கு அந்த மாதிரி வந்துச்சு. ஸோ நீங்கள் தமிழ்நாடு மேரேஜ் ஃபார்ம் 1 அதில் போய் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்குங்க சர்டிஃபிகேட். ஸோ இதை நீங்கள் கவனமாக நோட் பண்ணிக்காங்க ஓகேங்களா. இதில் போய் தமிழ்நாடு மேரேஜ் ஃபார்ம் 1 அதில் போய் பண்ணுங்கள். ஸோ அதில் போய் பண்ணிங்கன்னா தான் இந்த பார்த்துட்டிங்களா எக்ஸாம்பிள் இந்த மாதிரி சர்டிஃபிகேட் ஒரே ஃபார்மில் கிடைக்குங்க. ஹஸ்பண்ட் ஃபோட்டோ ஒய்ஃப் ஃபோட்டோ ஸோ அந்த டிக்ளரேஷன் அப்புறம் ரிஜிஸ்டருடைய சீல் அவங்களுடைய சிக்னேச்சரை வச்சு ஒரே ஃபார்மில் கிடைக்குங்க. ஸோ இந்த டீட்டெயில் வந்து யாரும் தெளிவாக சொல்லலை. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷனில் போயிட்டு தமிழ்நாடு மேரேஜ் ஃபார்ம் 1 அதில் போயிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்படி அப்ளை பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஒரே ஃபார்மில் கிடைக்கும். ஸோ ஹிந்து மேரேஜில் போய் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4-5 ஃபார்மோடு சேர்த்து கிடைக்குங்க. ஸோ அப்ளை பண்ணும்போது கவனமாக பார்த்து பண்ணுங்கள். ஸோ மறுபடியும் ஒன்ஸ் அகைன் நான் வந்து உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேங்க, நான் பண்ண 3 மிஸ்டேக் என்னென்னு. ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா அட்டஸ்டடுங்க, இது கண்டிப்பாக நீங்கள் சர்டிஃபிகேட்லலாம் அட்டஸ்டட் வாங்கியிருக்கணும். ஸோ இதை மறக்காமல் பண்ணிடுங்க, அட்டஸ்டட் வாங்கிடுங்க. ஸோ ரெண்டாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா பேமெண்ட் ரிசிப்ட், இதை நீங்கள் கண்டிப்பாக ப்ரிண்ட் அவுட் எடுத்து அந்த அப்ளிகேஷன் கூட அட்டாச் பண்ணுங்க. ஸோ மூணாவது பார்த்திங்கன்னா நீங்கள் தமிழ்நாடு மேரேஜ் ஃபார்ம் 1 அதில் அப்ளை பண்ணிங்கனால் மட்டும்தான் இந்த மாதிரி சர்டிஃபிகேட் உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ இதையும் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிறது இதுங்க, நான் பண்ணது இதுதான் ஹிந்து மேரேஜில் பண்ணாங்க. ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. ஸோ இதில் வந்து இந்த மாதிரி 4-5-6 பேஜ் இருக்குங்க, 6 பேஜ் இதில் லாஸ்ட்டில் ரிஜிஸ்டர் சிக்னேச்சர் சீல் வச்சுருக்குங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபைல் மாதிரி 4-5 பேப்பர் மாதிரி இருக்குங்க, சர்டிஃபிகேட் மாதிரி இருக்காது, அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.